Hi my dear friends, welcome to Info Buffer. இந்த படத்தை குறித்து பார்க்க போறோம் friends. ஒரு கம்பெனி தன்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வாங்குற சாலரிக்கு மட்டும் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. எல்லா எம்ப்ளாயீஸுமே அவங்களுடைய 100% பெஸ்ட் கொடுக்கணும், அவுட்புட் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஒரு எம்ப்ளாயிக்கு இதுக்கு சேலரி மட்டுமே போதுமானதான் நினைச்சோம்னு வைங்களேன், கட்டாயம் இல்லைங்க. நிறைய விஷயம் எம்ப்ளாயிஸ்க்கு மோட்டிவேட் பண்ண தேவை. போனஸ், இன்சென்டிவ், ப்ரொமோஷன், சர்ப்ரைஸ் கிஃப்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை அவங்க கொடுக்க இது எல்லா கம்பெனியும் அவங்க எம்ப்ளாயிஸ் கொடுத்துருமான்னு கேட்டீங்கன்னா மில்லியன் டாலர் கேள்விக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு தங்கமான சிஇஓ அவருடைய எம்ப்ளாயிஸ்க்கு சூப்பரா ஒரு போனஸ் அறிவிக்கிறாரு. சாதாரண போனஸ் இல்லைங்க, வீட்டே அவர் இன்சென்டிவா தன்னோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க போறாரு. ஒரு வீடு இல்லைங்க, ரெண்டு வீடு, அதுவும் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு. என்னப்பா சொல்ற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நிஜமாலுமே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி இப்படி ஒரு இன்சென்டிவ தான் எம்ப்ளாயிஸ்க்கு அறிவிச்சிருக்கு. அது என்ன கம்பெனி, யார் அந்த சிஇஓ, இத பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்கால புளோரிடாவை தலைமையிடமா கொண்டு இயங்கும் நிறுவனம் தான் மெக்கானிக்கல் ஒன். இந்த கம்பெனியோட சிஇஓ பேரு ஜேசன் ஜேம்ஸ். யாரா இவரு புதுசா இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். இவருடைய இந்த போனஸ் அறிவிப்பு தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் இவரை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இந்த கம்பெனி ஜூலை மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. இந்த ஜூலை மாசம் தான் இந்த கம்பெனியை இந்த மனுஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் கூட முழுசாகல இப்படி ஒரு தரமான அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காரு. கடந்த டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி அப்ப அவருடைய எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு இந்த பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்த அறிவிப்பு மிகப்பெரிய பாத்தீங்கன்னா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஹைப் கொடுத்திருக்கு, நம்பிக்கை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். இருக்காதா பின்ன, சொந்த வீடுன்றது எத்தனை பேரோட கனவு, தன்னோட எம்ப்ளாயிஸோட கனவை ஒரு நிறுவனம் உதவ ஹெல்ப் பண்றாங்கன்னா இதை விட சந்தோஷம் வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியும்? ஏன் இப்படி ஒரு அறிவிப்பை இந்த நிறுவனம் அறிவிச்சது, அது இதை பார்த்தா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பேசிக்கா இந்த கம்பெனி ஏசி சர்வீஸ் மற்றும் பிளம்பிங் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்ப வரைக்கும் இந்த கம்பெனில 100 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு வராங்க. அப்படி இருக்கிற வகையில இவ்வளவு பிரம்மாண்டமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன தில் இருக்கணும்? இத பத்தி சிஇஓ சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நாம எம்ப்ளாயிஸ சூப்பரா பாத்துக்கிட்டோம்னா, சிறப்பான முறையில நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா எம்ப்ளாயிஸ் இந்த நிறுவனத்தை சிறப்பான முறையில கவனிச்சுப்பாங்க. இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம், இத ஆழமா நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்துல அவர் என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னா, தன்னோட எம்ப்ளாயிஸ்க்கு இன்சென்டிவா ஒரு காரு இல்லைன்னா வெக்கேஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா அவரோட எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்படுறாங்கன்றத அவர் ரியலைஸ் பண்றாரு. அதனாலதான் இப்போ ஒரு பெனிஃபிட்டை அவர் கொடுத்திருக்காரு. இந்த 2 ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டை 5 லட்சம் அமெரிக்கன் டாலர் கொடுத்து இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க, தன்னோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுக்காகவே. இதோடைய காசு நம்ம நாட்டுக்கு 3.8 கோடி ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த வீட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசு கம்பெனி கொடுக்கும், மிச்ச காசை நீங்க இஎம்ஐல கட்டணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஃப்ரீ. யாரு சிறந்த எம்ப்ளாயர் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடு கிடைக்கும். சோ இதுதான் மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணிருக்கு. இதை அடையணும் அப்படின்னு சொன்னா சில எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வச்சிருக்காங்க. 3 விஷயங்க. ஃபர்ஸ்ட், அந்த எம்ப்ளாயி இந்த நிறுவனத்துல 1 இயர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 2வது விஷயம், கம்யூனிட்டி சர்வீஸ், 20 hours ஒரு நான் ப்ராஃபிட்ல எம்ப்ளாயிஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம், அதுல அவங்க பண்ணணும். 3வது விஷயம், கம்பெனி பே பண்ணக்கூடிய பினான்சியல் கிளாஸஸ் எல்லாத்தையுமே எம்ப்ளாயிஸ் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை தான் இவங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வச்சிருக்காங்க. இதை இப்ப வரைக்கும் எந்த எம்ப்ளாயிஸும் ரீச் பண்ணலையா? ஏன்னா கம்பெனி ஆரம்பிச்சு இன்னும் முழுசா 1 வருஷம் ஆகல, அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? சோ வரக்கூடிய December 2022 எம்ப்ளாயர் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த எலிஜிபிலிட்டியை ரீச் பண்ண நபருக்கு வீடு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ கேட்கவே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலே இந்த சிஇஓக்கு கட்ஸ் தாங்க. இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தவனுக்கு எல்லா புகழும் சத்தியமாவனே பெருமைக்குரிய என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.